தமிழ்நாடு அரசு அலுவலக பணியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை லாங்ஸ் கார்டன் சாலையிலிருந்து எழும்பூர் ராஜரத்தின மைதானம் வரை 2000-க்கும் மேற்பட்டோர் பேரணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ராஜரத்தின மைதானம் அருகில் ஆர்ப்பாட்டத்தில் இவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் துப்புரவு பணியாளர்கள், மாநகராட்சி நகராட்சி சங்கம், பிற்படுத்தப்பட்டோர் சங்கம், ஆதி திராவிடர் நலச்சங்கம் உள்ளிட்ட பல்வேறு சங்கத்தினர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அகில இந்திய தலைவர் கணேசன் அவர்கள் பேசுகையில், பழைய ஓய்வூதிய திட்டத்தை வழங்க வேண்டும் என்றும் அரசாணை எண் 40 உள்ளவாறு 20% இளநிலை உதவியாளர் பணி நியமனம் வழங்கப்பட வேண்டும் என்றும் விடுதியில் காலியாக உள்ள சமையலாளர் பணியிடங்களை உடனடியாக நிரப்பப்பட வேண்டும் என்றும் விடுதியில் பணிபுரியும் சமையலர் பணியிலிருந்து இரவு காவலர் பணிமாறுதல் பெற்றவர்களுக்கு ஓராண்டு ஊதிய உயர்வு வழங்கப்பட வேண்டும் என்றும் விடுதியில் 3 பணி முடித்த தூய்மை பணியாளர்களுக்கு சிறப்பு கால முறை வழங்கப்பட வேண்டும் என்றும் என்பன உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய தினம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மேலும் அனைத்து துறைகளையும் தற்போது அரசு தனியாரிடம் கொடுப்பதாகவும் அரசு வருவாயிட்ட கூடிய துறைகளான டாஸ்மாக், கல்குவாரி உள்ளிட்ட துறைகளை மட்டும் அரசு எடுத்து நடத்துவதாக அவர் குற்றம் சாட்டினார். மேலும் அரசு பணிகளில் பணியாற்றி கொண்டு இருப்பவர்களை தனியாரிடம் கொடுக்கும் பொழுது ஏதோ ஒருவர் மட்டும் நன்றாக பேசியிருப்பார் என பேசியவர் தொடர்ந்து இன்று மாலை வரை இந்த ஆர்ப்பாட்டம் தொடரும் என்றும் இன்று மாலை அரசு பேச அழைத்து இருப்பதாகவும் அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டினால் மட்டுமே போராட்டம் நிறுத்தப்படும் என்றும் இல்லையென்றால் காலவரையற்ற போராட்டம் தொடரும் என்றும் அவர் தெரிவித்தார்.